சிம்பு நடிப்புல உருவாகி வர்ற மாநாடு படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருச்சுன்னு இயக்குனர் வெங்கட் பிரபு தனது ட்விட்டர் பக்கத்துல அறிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் நடிகர் சிம்பு. இவரோட நடிப்பில் ரிலீஸான ஈஸ்வரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்துலையும் கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தலை படத்துலையும் நடிச்சிட்டு இருந்தார் சிம்பு. இந்த படத்தை தவிர இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவாகிற நதிகளிலே நீராடும் சூரியன் படத்துலையும் நடிக்க இருக்காரு. மாநாடு படத்தில் சிம்பு அப்துல் காலிக் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தோட சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. மாநாடு படத்தில் சிம்பு கூட இணைஞ்சு எஸ்ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்சன், பாரதி ராஜா, எஸ் ஏ சந்திரசேகர், பிரேம்ஜி அமரன், மனோஜ் பாரதி ராஜா, அரவிந்த் ஆகாஷ், டேனியல் ஆனைபோப், ரவிகாந்த் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. தமிழில் உருவாகி வர்ற மாநாடு படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆக இருக்குது. ஃபஸ்ட்டு மாநாடு திரைப்படத்தை ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. நாடு முழுவதும் மறுபடியும் தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்க கொரோனா காரணமாக ரொம்பவுமே பாதுகாப்பாக படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட அரசியல் மேடையை அமைச்சு மாநாடு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளை படமாக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது மாநாடு ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து வெங்கட் பிரபுவோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநாடு காட்சிகள் நிறைவடைஞ்சிருச்சு, முடிக்கப்படுற நிலையை எட்டியாச்சு. இதையடுத்து நடிகை கல்யாணி பிரியதர்சனும் 14 நாட்களில் முடிக்கப்பட வேண்டிய படப்பிடிப்பு 7 நாட்களில் முடிஞ்சிருச்சு, வேறு லெவல் சார் உங்கள் டீம்னு குறிப்பிட்டிருக்காங்க கல்யாணி பிரியதர்சன்.